ஆமே கவனிங்க. ஏன் ஒன்னு சேர்த்து போட்டா என்ன பிரச்சனை? இன்னும் ஒரு அடி தானையா, 39 அடி அடிச்சு கிழிச்சிட்ட. ஏற்கனவே 7 யூனிட் அவுட்டு, இன்னொரு 7 யூனிட் தான் இருக்கு. அதையும் அங்கேயே எடுத்துட வேண்டியதானே. ஆமே எதுக்கு 39 அடி உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. நியாயப்பிரமாணம்யா, நியாயப்பிரமாணம் கவனிக்கிறீங்களா? ஏன் 39 அடி ஆய தெரியுமையா? 40 குறைய 39 அடிகளை வாரினாலே அடிச்சானமா. ஆமே ஒரு அடி அடிச்சு இழுக்கும் போது, கவனிங்க இல்லையா, ஒரு அடி அடிச்சு இழுக்கும் போது கிட்டத்தட்ட 100 180 ml ரத்தம் வெளியேறுமா ஐயா. ஒரு அடி அடிச்சு இழுக்கும் போது 100 to 180 ml ரத்தம் வெளியேறுமா. ஆமென். ஏன் 39 அடி? அது பிரமாணமா இருந்தாலும் அந்த பிரமாணத்தை கூட பரலோகம் 39 பண்ணி வச்சிருக்க. வை அந்த பிரமாணத்தை கூட 40 அடிச்சா என்ன, 40 ரவுண்டா பண்ணிட்டு அழகா நமக்கும் மனப்படமா இருக்கும், 40 அப்படி ரவுண்டா மனப்படம் பண்ணிட்டு அழகா படிச்சுட்டு போயிடலாம். மூணாவது என்ன நிவாரணத்தை இந்த ரத்தம் செஞ்சிச்சு தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். மூணாவது என்ன நிவாரணம் பண்ணிச்சு தெரியுமா? இந்த ரத்தம் எதிலிருந்து விடுதலை தந்துச்சு தெரியுமா? வியாதி பலவீனம் நோயிலிருந்து விடுதலை தந்துச்சு. ஏன் எப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்தில கவனிங்க, இந்த உலகத்தில ஆமென் மருத்துவ வல்லுநர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவ வல்லுநர்கள் ஆதி நாட்களில் இருந்து இந்த நாள் வரைக்கும், இன்னைக்கு நேற்ற வரைக்கும் ஆமென் மொத்தமா எல்லா வியாதிக்கும், கவனிங்க இல்லையா, எல்லா வியாதிக்கும், அதாவது கிரானிக்கல் டிசீஸ் இருக்கு, சாதாரணமா ஒரு சாதாரண டிசீசஸ் இருக்கு. கிரானிக்கல் டிசீஸ் சொன்னா காற்றுல பரவாதது எல்லாமே கிரானிக்கல் டிசீஸ். ஒரு மனுஷனுக்குள்ளேயே இருந்து அவன் என்ன செஞ்சிடும், கொன்றும். கேன்சர், சுகர், பிரஷர், உள் உறுப்புகள் பாதிப்பு, இதெல்லாம் கிரானிக்கல் டிசீஸ். காய்ச்சல், கால்ரா, பேதி, இதெல்லாம் காற்றுல தண்ணீர்ல பரவக்கூடிய டிசீசஸ். ஆமே இது எல்லாமே மருத்துவ வழி உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும், ஸ்டில் நவ் இந்த டேட் வரைக்கும் மொத்தமே 39 வைரஸ்னாலதான் உருவாகுது. அல்லேலூயா, இத பார்த்துட்டு எனக்கு இருந்த சந்தோஷம். ஆமே மொத்தமே 39 வைரஸ்னாலதான், கேன்சர் என்ன வியாதி இருக்கட்டும், இந்த 39 வைரஸ்ல ஏதாச்சும் ஒண்ணுனாலதான் உருவாகுதாமா. ஆமே என்ன என்ன ஒரு கோயின்சைடு இல்லையா? 39 அடிகள் வாங்க காரணம், 39 அடிகள் வாரினாலே இழுத்து அவருடைய சரீரத்திலே தாரையாய் ஓடின ரத்தத்தின் நோக்கம் மூன்றாவது முறை எதுக்காக தெரியுமா? மனுக்குலத்திலே உண்டாகிற வியாதிகள் பலவீனங்கள். ஆமென். ஏன் ஏன் இதை அவர் சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த ரத்தத்துடைய மகிமைய, இந்த ரத்தத்துடைய சத்தத்தை கேட்க விடாம, பரலோகத்துக்கு கேட்க விடாம எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பிசாசானவன் தன்னுடைய கூட்டத்தோடு கூட பயங்கரமா வேலை செய்யறான். நான் ஒண்ணு சொல்றேன், சின்ன பிள்ளையா இருந்து, சின்னவனா இருந்து ஒண்ணு சொல்றேன், அந்த ரத்தத்தின் சத்தத்தை எவனாலையும் நிறுத்த முடியாது. அவே என்னுடைய சின்ன அறிவுக்கு எட்டின விஷயத்தை சொல்றேன், சின்னவனாய் நின்று சொல்லுகிறேன், அந்த ரத்தத்தின் சத்தத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தமே இன்னும் நிக்கலனா, ஆமென், இரண்டாம் ஆதாமாய் வெளிப்பட்ட என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சத்தத்தை எந்த பிசாசும் அடக்க முடியாது. அந்த சத்தம் என்னை குறித்து பரிந்து பேசுகிற சத்தம்.
நல்லா தட்டினா நல்லா தட்டிடணும். ஆமே. அந்த ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து எனக்காக பேசிக் கொண்டிருக்கிற ரத்தத்தின் சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப மூன்றாவது முறை அந்த ரத்தம் வெளியேறினதற்கான பிரதானமான நோக்கம் ஐந்திலே மூன்று, என் வியாதியை சுகப்படுத்தும் படிக்க. இன்னைக்கு தைரியமா ஜோம் பண்ணுவீங்களா? பிரஷர் இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. கண்டினியூவா பிரஷர் மாத்திரை போடுறவங்க, சுகர் இருக்கிறவங்க கை தூக்குங்க. சுகர் கண்டினியூவா, சுகர் மாத்திரை என்ன, சாக வரைக்கும் சுகர் மாத்திரை போட சொல்லியிருக்காங்க, கை தூக்குங்க. சும்மா தூக்கு, வெக்கப்படாதீங்க. அவர் வெக்கப்பட்டிருந்தா இறங்கி அப்படியே பரலோகம் போயிருப்பாரு, சிலுவைக்கு போயிட்டு தான் போனாரு. வெக்கப்படாதீங்க. ஆமேன். இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. அந்த வாரினால் அடிக்கப்பட்டு அந்த சரீரம் படைசாலையாய் உழப்பட்டு அதிலிருந்து வடிந்த ரத்தம் என் சுகருக்காக, என் பிரஷருக்காக, என் கேன்சருக்காக, என் இருதய கோளாறுக்காக, என் எலும்புகளுக்காக, என் நரம்புகளுக்காக, என் காதுகளுக்காக, என் கண்களுக்காக, என் சரீரத்தின் ஒவ்வொரு உயிர் உறுப்புகளுக்காக நீர் ரத்தத்தை மூன்றாம் முறை சிந்தினீர். இந்த உலகத்துல வர்ற எல்லா வியாதியும் மொத்தமே 39 வைரஸ்னால தான். ஆமென். அதுக்கு நிவாரணமாக ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினார். அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா இல்லையா? ஆமென். 4 வாசி, 4 யோவான் 19:17-18 வாசி. யோவான் 19:17-18 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். புறப்பட்டு போனார். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் புறப்பட்டு போனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தம்முடைய எங்க இருந்து, பிலாத்துடைய, இன்னைக்கு செய்தி என்னதான், கடைசி சொட்டு ரத்தம் எங்க இருந்து, பிலாத்து அரண்மனை டு கொல்கதா, பாண்டிச்சேரி டு சென்னை மாதிரி, பிலாத்துவின் அரண்மனை டு கொல்கதா தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். மூன்று இடத்தை பார்த்துட்டோம். ஆமென். மூன்று இடத்தை, நாலாவது இடம் என்ன இடம் தெரியுமா? என்ன செய்யறாரு? ஆமென். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு. கபாலஸ்தலம்னா என்னது? கொல்கதாங்கிறது எபிரேய வார்த்தை, கபாலஸ்தலம் அப்படிங்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பு. அப்ப கபாலஸ்தலம், கபாலம்னா என்னது? கபாலம்னா என்னையா? மண்டை ஓடு. கபாலம்னா மண்டை ஓடு. மண்டை ஓடுக்கு பேரு தான் என்னது? கபாலம். அந்த ஸ்தலத்துக்கு பேரு என்ன ஸ்தலமாமா? எதுனால அந்த இடத்துக்கு பேரு கபாலஸ்தலம் வந்துச்சு? ஒரு இடத்துக்கு ஒரு பேரை வைக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு மேட்டர் நிறைய நடந்திருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சீங்களா? ஒரு இடத்துக்கு ஒரு பேரை வைக்கிறாங்கன்னா அங்க அது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய நடந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அப்ப அங்க நிறைய என்ன இருந்திருக்கு சொல்லுங்க? மண்டை ஓடு இருந்திருக்கு. அப்ப ஏகப்பட்ட கொலைகள் அங்க கிரேக்க சாம்ராஜ்யத்தினாலே, ரோம சாம்ராஜ்யத்தினாலே அங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான்காவது காரியம், நான்காவது அவர் சிந்தின ரத்தத்தின் நோக்கம், ஏன் சிந்தனை, என்ன அவசியம்? சாபத்தை நீக்கினாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு, வியாதி சாபங்கள் 39 அடி எதுக்கு, அதன் மூலமாய் வழிந்த ரத்தம் எதுக்கு, என் பலவீனங்களை நீக்கி என்னை சுகவானாய் தங்க பண்ண. நான்காவது காரியம், ஆமென், என்ன நடந்துச்சு அப்படின்னா அது சாப நிவாரணம், இது வந்து பாவ நிவாரணம். நாலாவது காரியம் என்ன நிவாரணம்? வெள்ள நிவாரணம்னு சொல்லிடாதீங்க. என்ன, நம்ம எல்லாம் வெள்ள நிவாரணத்தை தான் பார்த்துருக்கோம், இல்லைன்னா கொரோனா நிவாரணம். நம்மெல்லாம் என்ன வாங்கியிருக்கோம்? கொரோனா நிவாரணம். எடப்பாடியார் 2500 ஐயா, கொரோனா நிவாரணம் 2000. அண்ணன் தளபதி ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தாரு? 4000. 6000. எவ்வளவு சொல்லுங்க? 1000. நிவாரணம் கேக்குறேன்.
கொரோனா நிவாரணம் கொடுத்தார் இல்லையா, 4000 ரெண்டு தடவை கொடுத்தாரா, 2000. நான் எதுவும் தப்பா பேசி கட்சிக்காரங்க சண்டைக்கு வந்துடுறேன். ஆமே, நமக்கு அந்த நிவாரணம் தான் அங்கிருக்கும். நான் இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிவாரணங்களை, இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிவாரணங்களை செய்தது. நான்காவது காரியம் என்ன தெரியுமா, அவர் புறப்பட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், எந்த கையை நீட்டி பழத்தை ஏவாள் பிடித்து பிடுங்கினாலோ, எந்த பழத்தை பாதிய சாப்பிட்டு, ஆமென், எந்த பழத்தை எந்த கையினால ஆதாம்கிட்ட கொடுத்தாலோ, எந்த கையை நீட்டி ஆதாம் வாங்கி ருசிச்சு சாப்பிட்டானோ, அந்த கைகளிலே ஆணிகள் கடாவும்படிக்கு, அந்த சாபத்தை நீக்கும்படிக்கு, அந்த கைகளிலே ஆணிகள் கொண்டு கடாவி, ஆமென், அந்த கைகளிலே ஆணிகள் 8 இன்ச் 8 அங்குலம் ஆணிகள் கொண்ட அதை கட்டாவி, அதன் மூலமாய், ஆமென், ரத்தம் இந்த பூமியிலே விழுந்து, ஆமென், அது சிந்தி பெரும் துளிகளாய் அது வழிந்து ஓடும் போது, என் கைகள் செய்த சாபத்துக்கு பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டாக்கினார். புறப்பட்டு போனார்னா எதுல புறப்பட்டு போனாரு, கார்லையா, கார்லையா போட்லையா, பைக்லையா, புல்லட்லையா, எப்படி போனாரு, நடந்து, கால்களிலே ஆணிகள் கடாவும் படிக்கு, கால்களிலே இத புடுங்கிறதுக்கு தீவிரப்பட்ட கால்கள். ஆண்டவர் செய்ய வேண்டான்னு சொன்னத கவனிங்க, என்னைய கத்தர் செய்ய வேண்டான்னு சொன்னதை செய்யும்படி தீவிரப்பட்ட கால்கள், தொடாதன்னு சொல்லத தொடும்படி தீவிரப்பட்ட கைகள். சாபமா மாறிச்சு, பாவமா மாறிச்சு, தேவ வார்த்தைய மீறினா பாவம், அது அந்த பாவம் வாழ்நாள் முழுவதும் பெரிய சாபத்தை உண்டாக்கும். இதற்கு நிவாரணத்தை உண்டு பண்ணும்படி, இதை நிவர்த்தி செய்யும்படி அவர் கைகளை ஒப்பு கொடுத்து, கால்களை ஒப்பு கொடுத்து, கொல்கதா என்ன எண்ணப்பட்ட கபாலம் என்கிற ஸ்தலத்திற்கு புறப்பட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் முடிச்சார், ஆமென் சொல்லுங்களேன். புறப்பட்டு போனார், அங்கதான் அந்த வழியில தான் இவ்வளவு நடக்குது, அந்த வழியில தான் இவ்வளவு காரியம் நடக்குது. நம்பர் 5 போயிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் அவுட். அல்லேலூயா. கடைசி சுட்டு விழும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன், அதான் செய்தி இன்னைக்கு. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடைசி சொட்டு இந்த பூமியில விழுந்த உடனே பூமியில என்ன நடந்துச்சு, மலத்துளி ஒண்ணு விழுந்த உடனே என்ன நடக்குயா பூமியில, இல்லையா, வாசனைக்கு அப்புறமா மலத்துளி விழுந்த உடனே என்ன நடக்குயா பூமியில, செத்து கிடந்தவைகள் உயிர் பெறும். அதான் கடைசியா பார்க்க போறோம். 5 வாசிங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம். ஆமென். யோவான் 19:34-35 முடிவு ஐந்தாவது முறை அந்த ரத்தம் சிந்ததனின் பிரதானமான நோக்கம், வேதம் பதிவிடுகிறது, வேதம் சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா, ஆயிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். அவன் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாது இல்லையா. நமக்கு யார் சொல்லி கொடுத்தா, அதெல்லாம்
எப்படி தெரியுமையா? அன்னைக்கு டியூட்டியில 40 பேரியா? அன்னைக்கு டியூட்டில, அன்னைக்கு டியூட்டில வேலை கபாலஸ்தலத்துல மட்டும் ஒரு மனுஷனுக்கு சிலுவை தண்டனை கொடுப்பதற்கு, கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு சிலுவை தண்டனை கொடுப்பதற்கு மொத்தம் 7 பேர் போதும். யூத முறைவின்படி, கிரேக்க சட்டத்தின்படி 7 பேர் போதும். ஆனா அன்னைக்கு டியூட்டி பார்க்க எத்தனை பேர் பெர்மிஷன் வாங்கிட்டாயா? 40 பேரியா? என்ன சிங்கம் இல்ல சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ரொம்ப துக்கத்துல உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான், நாங்க வேற லெவல்ல எந்திப்போம். கையை தட்டிட்டே சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு ஒரு நாள் தான், அதுவும் பரலோகம் அனுபவிச்சனால, அது எங்க அப்பா பிதாவாகிய தேவன் அனுபவிச்சனால, என்னை உங்களை மீட்டெடுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி நான் சொன்னதை சொல்லுங்க. பசங்க சொல்லுவானுங்களா ஸ்கூல்ல, இருடி அப்படிமானுங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். ஆமே, இன்னைக்கு ஒரு நாள் தான். ஆமே, அவன் பேர் என்ன தெரியுமா? லாங்கமஸ், சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, லாங்கமஸ். அவன் பேர் என்னதாமா? ஈட்டியில விழாவில குத்தினவனுடைய போர்ச்சையனுடைய பேர் என்னது? நான் எப்பாவது கேட்பேன், மறந்துடக்கூடாது, திரு திருன்னு கருவாட்டு கடையில முடிச்ச மாதிரி முழிக்க கூடாது. அவன் பேர் என்னதாமா? லாங்கமஸ். அவன் கொஞ்சம் கொடூரமானவன், அவன் கொஞ்சம் கொடூரமானவன். அன்னைக்கு அவனுக்கு லீவு, அன்னைக்கு அவனுக்கு வீக்லி ஆஃப். ஆனா வீட்டுல பயங்கர தகராறு, பொண்டாட்டி கூட. அதனால இல்ல, நான் டியூட்டிக்கு போறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு டியூட்டிக்கு வந்துட்டாரு. அவருக்கு 2 மணி டியூட்டியா? நைட் பகல் 2 மணிக்கு டியூட்டி. ஆமே, பயங்கர மேட்ரி. அதெல்லாம் கேலண்டர் வச்சுட்டே படிக்கணும், யூத கேலண்டர் வச்சுட்டே படிக்கணும், செம்மையா இருக்கும். ஆமே, 2 மணி டியூட்டி வந்தாச்சு. 3 மணிக்கு ஆமே சொல்லுங்களேன், 3 மணிக்கு ஹல்லேலூயா, இந்த டைம் கூட எழுதி வச்சிருந்தேன் நான். நைட் 12 மணிக்கு அரெஸ்ட் பண்றான், 2 மணிக்கு அண்ணாட்ட கூட்டிட்டு போறான் காலையில, விடிய காலம் 4 மணிக்கு. ஆமென், ஜெயில கொஞ்ச நேரம் பிரிசன்ல போடுறானுங்க. 6 மணிக்கு 2வது டைம் மறுபடியும் பிலாத்துட்டு அண்ணாட்டையும் கூட்டிட்டு, 7 மணிக்கு பிலாத்துட்ட வர்றாங்க, 8 மணிக்கு விடிய காலம் 8 மணிக்கு ஆமென் மறுபடியும் பிரிசனுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. 9 மணிக்கு தான் காலையில், 9 மணிக்கு தான் அந்த முள்முடிய தலையில வச்சு வெளியில வந்து காமிக்கிறாங்க. 10 மணிக்கு ஆமே சிலுவைய அவர் மேல வச்சு அந்த சிகப்பு அங்கி அணிவித்து சிலுவையை அந்த தோல்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. 12 மணிக்கு ஜீசஸ் ஆன் த கிராஸ், கரெக்டா 12 மணிக்கு சிலுவையில அடிச்சிட்டாயா? கரெக்டா 12 மணிக்கு என்ன செஞ்சுட்டான் சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க. மூணு மணிக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் சிலுவையில இறந்துட்டார், மரித்துட்டார். சரியா 3 மணிக்கு மரிச்சிட்டாரு. அந்த 3 மணிக்கு தான் லாங்கமஸ், யாரு சொல்லுங்க, யாரு? லாங்கமஸ். இந்த லாங்கமஸ் என்ன செய்யறான்? 40 பேர் கொண்டு போர்ச்சவர்கள். இவனுக்கு டியூட்டி என்னன்னா, இவனுடைய டியூட்டி என்னன்னா, ஆமென், அந்த டைமுக்குள்ள மரிக்காதவர்களை, சிலுவையில மரிக்காதவர்களை எலும்பை அடித்து முறித்து சீக்கிரமாய் அந்த மனிதனுக்கு மரணத்தை வரவழைத்து 6 மணிக்கு முன்பாக, யூத கேலண்டர்ல 6 மணிக்கு மேல இன்னொரு நாள், புதிய நாள், சாயங்காலம் 6 மணிக்கு மேல புதிய நாள். கவனிங்க, அந்த 6 மணிக்குள்ளாக அடித்து அந்த எலும்புகளை உடைத்து கொன்று இறக்கிறணும். அப்போ மீதி 2 பேருடைய கால்களை லாங்கமஸ் முறிச்சுட்டான். இவர்கிட்ட வரும்போது இவர் ஏற்கனவே மரித்து போயிருந்தார். வசனம் நிறைவேறும்படி, நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும், நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது என்கிற தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறும்படி 3 மணிக்கு தன் ஜீவனை பிதாவின் கையிலே ஒப்படைத்து மரித்திருந்தார். அப்போ மரித்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், விலா எலும்பிலே குத்தி, ஆமென், விலா எலும்பிலே குத்தி அசைவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்.
லாங்கமஸ் ஏற்கனவே வீட்டில் ரொம்ப போராட்டத்தோடு வந்திருக்கிறான், டூட்டிக்கு வந்துட்டான். அவன் ஆமென் மிக கொடூரமாக அந்த சரீரத்தில் குத்தின போது, விலாவிலே குத்தின பொழுது விலா எலும்புகளுக்கு ஊடாய் அது இருதயத்திலே 3.5 இன்ச், எத்தனை இன்ச்சியா, 3.5 இன்ச் அவருடைய ஹார்ட்டை டேமேஜ் பண்ணியிருந்துச்சு. என்ன ஸ்டடி, பைபிள் ஸ்டடி இதெல்லாம். 3.5 இன்ச் அவருடைய இருதயத்தை அது டேமேஜ் பண்ணி இருந்துச்சு. பேர் என்ன சொன்னேன், லாங்கமஸ். அவன் குத்தின உடனே கொஞ்சோண்டு ரத்தமும் ரத்தத்து கூட கொஞ்சம் தண்ணியும் பாடியில் இருக்கும்ல, அது எங்க போறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்துச்சு. ஏன், காயங்கள் எல்லாம் காலை 9 மணி முதல் 3 மணி வரைக்கும் புறையோடி போயிருந்தன. புறையோடுதல்னா என்னதுயா, மேல காஞ்ச ஒரு எல்லோ கலர் தெரியும் பாத்தீங்களா, இந்த சிராய்ப்பு காயத்துல எல்லாம் தெரியும், புண்ணு காஞ்ச ஒரு எல்லோ கலர்ல கொழுப்பு மாதிரி தெரியும், அது புறையோடி போய் காய்ந்து இருந்தனால கொஞ்சம் ரத்தமும் ஆமேன் கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சு. கவனிங்க, என்னைய முடிக்க போறேன். இந்த லாங்கமஸ்க்கு ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு. இந்த லாங்கமஸ் போர்ச்சைவனுக்கு ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு. என்ன தெரியுமாயா, அவனுக்கு கண்ணுல ஆமேன் கண்ணுல பெரிய வியாதி. எப்போதும் கண்ணுல அப்படியே அந்த தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், எப்போதும் கண்ணு ரெட்டிஸா இருக்கும். லெஃப்ட் ஐல அவனுக்கு சீல் கோர்த்து இருக்கும். ஆமேன், லெஃப்ட் ஐல அவனுக்கு என்ன செஞ்சிருக்கும், சீல் கோர்த்து இருக்கும். அது பெரிய வேதனை அவனுக்கு, அது ஒரு பெரிய போராட்டம் அவனுக்கு, பெரிய அவனுக்கு ஒரு பெரிய மனமடிவு. ஆனால் அன்னைக்கு டியூட்டி நேரத்துல அவன் அந்த விலாவை குத்தின பொழுது தண்ணீரும் ரத்தமும் வசன சொல்லுது பீறிட்டு வந்தது. அந்த வேகத்துல எவ்வளவோ மருத்துவர்களை, மருத்துவமனைகளை, பிரதான மருத்துவர்களை சந்தித்த லாங்கமஸ், ஏன்னா கிரேக்க போர்ச்சேவகன், பெரிய பெரிய மருத்துவர்கள் தெரியும், ஆமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தெரியும், மருத்துவர்களை எல்லாம் தெரியும். ஆனால் லாங்கமஸ் உடைய கண்கள் பளிச்சுன்னு சோகமாக கையை தட்டி, லாங்கமஸுடைய கண்கள் அவன் சொல்லுங்களேன் பளிச்சுன்னு சோகமாகுது. நடந்த உண்மை என்ன தெரியுமா, அவன் வீடு திரும்பல, அந்த போர் சேவனுடைய ஸ்ட்ரெஸ் கழட்டி சிலுவைக்கு கீழே வச்சுட்டு இனிமே நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரேன்னு சொன்னான். பிற்பாடு யூதர்களோடு ஆமென் பகைத்து அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து தேவ விசுவாச பிரமாணத்தை நிறைவேற்றி ஆமென் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தான் என்று வேத பின்னணி நமக்கு சொல்லுகிறது, பைபிளுடைய வரலாற்று பின்னணி சொல்லுகிறது. இந்த லாங்கமஸ் அநேக வியாதியஸ்தர்களுக்காக சோமண்டி சுகமாக்குனான். அம்மையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரி, இந்த கடைசி சொட்டு ரத்தம் எங்கிருந்து எந்த வழியா வெளியே வந்துச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு துளி மழை கீழே விழுந்தா பூமியில என்ன நடக்கணும், ஏதோ ஒன்று உயிர்ப்பிக்கப்படணும், ஏதோ ஒன்று விளையணும். அப்பதான் மழை துளி கீழே விழுந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், மழை துளி இந்த பூமியில கீழே விழுந்தால் பூமியில் இருந்து ஏதோ ஒரு விளைச்சலை பார்த்தாகணும். ஆமே, இப்போ கிறிஸ்து இயேசுவினுடைய கடைசி சொட்டு ரத்தமும் கடைசி சொட்டு அந்த நிணநீரும் புறப்பட்ட அந்த வழி எந்த வழியிலிருந்து புறப்பட்டு சமையா, விலாவின் வழியிலிருந்து. எதன் வழியாகயா, விலா எலும்புகளின் வழியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே விழுந்தது, கடைசியா கீழே விழுந்தது ரத்தம் இல்ல, மனவாட்டி. கைய தட்டிட மாட்டீங்களா, நல்லா. கடைசியா விலாவின் வழியாக கீழே விழுந்தது ரத்தம் அல்ல, ரத்தத்தின் வடிவிலே விழுந்த
சபை. ஹல்லேலூயா. யாரை முடிக்க வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டானோ, எதை அழிக்க வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டானோ, எது இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்று பிசாசு திட்டமிட்டானோ, எதை முற்றிலும் அடையாளம் இல்லாமல் பண்ண வேண்டும் என்று பிசாசு திட்டமிட்டானோ, அந்த திட்டத்தை தன் சரீரத்திலே ஒளித்து வைத்திருந்து கடைசி சொட்டாக வெளிப்படுத்தின தேவகுமாரனாகிய கிறிஸ்து தன் சரீரத்திலிருந்து விழுந்த கடைசி சொட்டு ரத்தம் எதை இந்த பூமியிலே முளைப்பித்தது தெரியுமா? மனவாட்டியை. ஏன் இப்படி சொல்ற, எப்படி பாச சொல்றீங்க? விழா ஆதாமை நித்திரை வர பண்ணி அதிலிருந்து ஒரு விழாவை உருவி, அதிலிருந்து ஒரு விழாவை உருவி, அதிலிருந்து ஒரு விழாவை லாஸ் பண்ணி, லாஸ் லாஸ் ஒரு விழா லாஸ் ஆகுது, ஒரு விழா லாஸ் ஆகுது, அந்த லாஸ்ல இருந்து ஒரு லாபத்தை, ஒரு ப்ராஃபிட் உண்டாகுது. அதுதான் அந்த ஆதாமுக்கு மனைவி. நல்லா கையை தட்டி, அதுதான் அந்த ஆதாமுக்கு மனைவி. ஹல்லேலூயா. கடைசி சொட்டு ரத்தம் எதை சம்பாதிச்சது தெரியுமா? தன் மனைவியாக மனவாட்டியை சம்பாதித்தது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம், ஆதாமுடைய விழாவில் இருந்து ஏவாள் எப்படி உருவாக்கப்பட்டாளோ, இயேசுவின் விழாவில் இருந்து இயேசு என்கிற புருஷன், பூரண புருஷன், பரிபூரண புருஷனுடைய விழாவிலிருந்து, விழாவிலிருந்து, விழாவிலிருந்து மனவாட்டி என்கிற சபை உருவாக்கப்பட்டது. நோக்கம், கடைசி நோக்கம், பொல்லாங்கனின் தாக்குதல்களை கடைசி சொட்டு ரத்தம் முறியடித்தது. ஆமேன் சொல்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் கேட்கவா, கேட்கவா, கேட்கவே வேண்டாமா? சொல்லுங்க, கேட்கவே வேண்டாமா? பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்ள முடியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன், 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 ஏன்? விழா, விழா சொல்லுங்க, விழா ஏன் மேற்கொள்ள முடியாது? ஏ, இது விழாடா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏ, இது கிறிஸ்துவின் விழா. ரிப்பு ஹார்ட்டை, ஹார்ட்டை எது தெரியுமா பாதுகாக்குது? ஆண்டவர் கொண்டு போய் அதை எங்க வச்சாரு? ஒரு பெரிய பெட்டகத்துக்குள்ள வச்சாரு. அதை ஒருத்தன் கிரேக்க போர்ச்சேவன் லாங்கமசை கொண்டு அதை என்ன செய்யறான் பிசாசு? ஒட்டடா, ஒட்டடா, ஒட்டடா. அவனுக்கு தெரியல, உடஞ்ச தைலம் மனம் வீசுன்னு. அல்லேலூயா. லாங்கமசுக்கு தெரியல, லாங்கமசை பயன்படுத்தின பிசாசுக்கு தெரியல, இனிமே லாங்கமசு ஆள் இல்ல, எங்க ஆளுடான்னு. அல்லேலூயா. விழாவை குத்தின லாங்கமசு இனிமே ஆள் இல்ல, இனிமே அவன் சபைக்குரியவன், அவன் மனவாட்டிக்குரியவன் அப்படின்னு பிசாசுக்கு தெரியல. இப்ப பிசாசு கால் வச்ச இடத்துல எல்லாம் தோல்வி. பிசாசு எங்கெல்லாம் நின்னானோயா? ஆமா, கெச்சமனையில தோல்வி, பிலாத்து வீட்டுல தோல்வி, பிலாத்து மனைவி இடத்துல தோல்வி, ஆமீன், யூதாஸ் இடத்துல தோல்வி, காய்பா இடத்துல தோல்வி, அண்ணா இடத்துல தோல்வி, ஆமீன், கடைசியில சிலுவையை சுமக்கிறதுக்கு கூட சிறேனே ஊரானாகிய சீமோன் தோல்வி. அங்கேயே முடிச்சிடணும் நினைச்சான், வர்ற வழியிலேயே முடிச்சிடணும். நெபர் நெபர் நெபர். எங்களை எல்லாம் வழியில கொள்ள முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, எங்களை எல்லாம் சொல்லுங்க. நீங்க ராஜா பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு இருக்கல, குமஸ்தா பிள்ளைங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமென். எங்களையெல்லாம், ஏய், வாழ்க்கை பிரயாணத்துல எங்களை கொன்றலாம்னு நினைச்சிடாத. யார் தெரியுமா? விழாடா. சொல்லுங்க, யாருடா? ஆடா போடானே சொல்லுங்க, யாருடா? விழாடா. ஆமென். கட்சா ஒருத்தரும் சொல்ற மாதிரி தெரியல, சொங்கி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. விழா. அல்லேலூயா. விழாடா.
தொட முடியுமா? தொட முடியுமா? ஆமென். ஏங்க, நான் இப்போ அதை ஓப்பனாக கேட்குறேன், ஒரு ஒரு மனைவியை நம்ம போய் டைரெக்டாக தொட முடியுமா? செருப்பை கழட்டி அடிப்போம், நாங்களும் அடிப்போம். ஒரு மாதிரியா பார்க்கீங்க என்ன பிரதர்? உண்மைதான பிரதர்? ஜெயக்க பிரதர், இன்னொருத்த மனைவியை தொட முடியுமா? செருப்பால் விழுகும், விழுகும் இல்லையா? பொது மாத்து விழுகும், பொது மாத்து விழுகும் இல்லையா? அங்கே நிற்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? இதை நாமக்கெல்லாம் எனக்கெல்லாம் கை வந்த கலை சாத்து சாத்து சாத்துவேன், இதுதான் சான்ஸ். நாம ஒரு கார்கில் வாரே பார்க்கலாம், அங்கே வெளுவெளுன்னு வெளுத்துருவாங்க. என்னையா மார்கை மார்கள். ஆமே, வாங்கிட்டு தானே விடுறான். ஒன்றும் இல்லையா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளைங்கள்ட்ட எவனாச்சும் கிண்டல் பண்ணாலும் என்ன செஞ்சுறியா? சப் நான்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்க, நம்பிடாதீங்க என்னைய. ஆமேன், வெளுத்து விட்டுருவேன். ஆமேன் சொல்லுங்க. மனைவி எப்படி தொட முடியும்? ஏங்க, அவர் மனைவியை யாராவது தொட முடியுமா? ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியல, விழா உடைக்கப்பட்ட என்ன அங்க புறப்படணும். அதனாலதான் அப்போஸ்தலர் 20:28 சொல்லும் போது, ஆமேன், சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. எங்க ரத்தம் சிந்தினாரு? கடைசி சொட்டு ரத்தம். ஆமேன். பேதுருவே, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மீது. அதான் சபைங்கிற முதல் வார்த்தை வேதாகமத்துல, சபை என்று இடம்பெற்ற முதல் இடம் 16. ஆமேன். மத்தேயு 16 தான் இடம்பெறுகிறது. இந்த சபையின் மீது, இந்த கல்லின் மீது என் சபை என்ன செய்வேன்? பாதாளத்தின் வாசல்கள் அதை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. மேற்கொள்ள நம்முடைய பிள்ளைகளை, அவனுடைய பிரதானமான திட்டம் தெரியுங்களா? நம்ம பிள்ளைகளை அழிப்பது, நம்ம குடும்பத்தை அழிப்பது. ஆமேன். ஏன்னா எபேசியர் 5 ஆமேன், கணவன் மனைவி உறவை குறித்து பேசிட்டு அந்த உறவை எது கூட ஒப்பிடுறாரு? சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்பிடுறாரு. விளங்கிட்டீங்களா? கணவன் மனைவி உறவை குறித்து பேசிட்டு அந்த உறவை எதுக்கு ஒப்பிடுறாரு? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள. அதனாலதான் சொல்றேன், மனைவியை யாரும் தொட முடியாது, மனைவிய யாரும் என்ன செய்ய முடியாது. ஆமேன். சிலுவையில ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. என்ன ஃபங்க்ஷன்யா? இல்லையா, சிலுவையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. சிலுவையில், சிலுவையில் கடைசி சொட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. என்ன தெரியுமா? சபைக்கு அடிக்கல் நாட்டு விழா. கையை தட்டிருங்க சபைக்கு. ஆமே, கடைசி சொட்டு ரத்தத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? சபைக்கு அடிக்கல் நாட்டு விழா. ஆமா, அபிஷேகம் பண்ணிட்டாரியா? ஆமே, சபைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கடைசி சொட்டு ரத்தம். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அப்புறம்தான் பண்ணாரு, என்ன உங்ககிட்ட சில சாவிகளை வச்சுட்டு தான்றா இதை பண்ற? அப்புறம் தான் சொன்னாரு, எப்போ? வெளிப்படுத்தல் 1:8 பரலோகத்திற்கும், ஆமேன், பாதாளத்திற்கும் உள்ள திறவுகோலை உடையவரானார். ரெண்டு சாவியும் அவரு கையில, ரெண்டு சாவியும். அப்போ சிந்தப்பட்ட ரத்தத்தின் 5 பிரதானமான நோக்கங்கள், 1 பிதாவுக்காக, 2 சொல்லுங்கயா, 2 சாபத்துக்காக, 3 வியாதிக்காக, 39 வைரஸ், 3 சாபத்துக்காக, 4 பாவத்துக்காக, விரைந்தோடின கால்கள், விரைந்தோடின கைகள், ஆணிகளால் கடாவப்பட்டு சிந்தப்பட்ட ரத்தம், 5 பொல்லாங்கனுடைய தாக்குதல்கள். பொல்லாங்கனுடைய அவன் சும்மா தாக்க மாட்டான், விழாவில் தாக்க நோக்கம் இருக்கு. மனைவியை அழிச்சிடலாம் நினைச்சான், மனைவிய விழால, விழானா என்னது? மனைவி. இனிமே இதுல இருந்து ஒரு ஜெனரேஷன் உருவாக கூடாதுன்னு நினைச்சான், இனிமே இதுல இருந்து ஒரு தலைமுறை, இதுல இருந்து ஒரு தலைமுறை உருவாக கூடாதுன்னு நினைச்சான். ஆனா 1000 முன்னாடி தாவீது தன் 22 சங்கீதத்துல, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது கர்த்தருடைய சந்ததி என்னப்படும். நாம் யாவரும் அப்படி எழுந்து நிற்போம். விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? விழாவை தொட்டா மனைவி உருவாயிருவா. ஆமேன் சொல்லுங்க. விழாவை தொட்டா அங்க மனைவி உருவாயிருவா. ஈமை நிறைய இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார். எல்லாரும் கை உயர்த்தி, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். உங்க வலது கையை உயர்த்தி, இயேசு தாங்குவார்,
அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Come on everyone, hallelujah. அந்த வார்த்தைய இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, வலது கையை உயர்த்தி, தாங்குவார், ஏந்துவார், தப்பு வைப்பார். அதுக்கு தான் சிலுவை. ஏ தைரியமா சொல்லு, விழா எழும்பே, கிறிஸ்துவின் விழாவே சொல்லு, தாங்குவார். அவரே கிறிஸ்துவின் விழாவா இருக்கிற திருச்சபையே கைவிடவே மாட்டார். Hallelujah, 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 amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. சொல்லுங்க, அவே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விழுதாவாக்கிலே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விழுதாவாக்கிலே, அதை நித்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா அல்லேலூயா கூட இருந்தாலும் அவருடைய மனைவி ஆகிய மனவாட்டி. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா, கைகளை உயர்த்தி, கைகளை அசைத்து, அல்லேலூயா அல்லேலூயா தைரியமா, தைரியமா பாதாளத்தின் வாசல்கள் மனைவியை மேற்கொள்ள முடியாது.
பாதாளத்தின் வாசல்கள் அவருடைய மனவாட்சியை மேற்கொள்ள முடியாது. ஏ ஹல்லேலூயா, கைகளை அசைத்து தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். எபேசியர் 5 சொல்லுகிறது, கணவன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவார். அவரே ஹல்லேலூயா, கணவன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவார், நம்முடைய மனவாளர் திருச்சபையை போஷித்து காப்பாற்றுவார். ஆமே. அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அந்த கடைசி சொட்டு ரத்தம் சபையை முளைப்பித்ததே. ஓ, அந்த கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே மனவாட்டியை ஜீவன் பெற வைத்ததே, மனைவியை உருவாக்கினதே. வினாவில் இருந்து புறப்பட்ட ரத்தம் ஓ உன்னுடைய மனைவியை இந்த பூமியிலே உருவாக்கினதே. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எங்களை கத்தாவே அந்த கிருபைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். Hallelujah, Hallelujah. எல்லார் கையை உயர்த்தி, இயேசு என்கிற திருநாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய